அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எழுத்தாளர் வரிசையில் இன்று நாம் கேட்க இருப்பது திருமதி வாசந்தி அவர்களை பற்றி. பங்கஜம் எனும் இயற்பெயர் கொண்ட வாசந்தி கர்நாடகாவில் உள்ள தும்கூரில் 26/7/1941 பிறந்தார். மைசூர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் வரலாற்றில் பட்டம் பெற்றார். திருமணத்திற்கு பிறகு தன் கணவருடன் நாட்டின் பல பகுதிகளில் வசித்தார். உசிலம்பட்டியின் பெண் சிசு கொலைகள் பற்றியும் தமிழக பெண் பீடி தொழிலாளர்கள் பற்றி ஆய்வு மேற்கொண்டு முடித்துள்ளார். இவரின் ஆகாச வீடுகள் என்ற நாவல் யுனெஸ்கோ பிரதிநிதித்துவம் கொண்ட தொகுப்பு வெளியீடாக வெளிவந்துள்ளது. மேலும் ஆகாச வீடுகள் ஆங்கிலம், செக், ஜெர்மன், இந்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் சாகித்ய அகாதமி விருது, உத்தரப்பிரதேச இந்தி சசைதானிக் விருது பெற்றவர். இவர் 1983 பிரெஞ்சு கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் பிரான்ஸ் சென்று உலக எழுத்தாளர்கள் சந்திப்பில் கலந்திருக்கிறார். அதே போல 1985 கலாச்சார உறவுக்கான இந்திய கவுன்சில் ஆதரவில் பிஜி பயணம் மேற்கொண்டுள்ளார். 1985 ஆஸ்திரேலியா தகவல் சேவை அழைப்புக்காக போயிருக்கிறார். 1986 இலக்கியம் மொழிகள் ஆய்வுக்கான காமன்வெல்த் அமைப்பின் சிங்கப்பூர் பல்கலைக்கழக மாநாடுகளில் கலந்திருக்கிறார். 1988 நார்வே ஆஸ்லோ பல்கலைக்கழக சர்வதேச கோடைக்கால வகுப்பில் கலந்திருக்கிறார். 1988 செக் எழுத்தாளர் யூனியன் அழைப்பில் பங்கேற்றுள்ளார். இவரது சிறப்பான எழுத்துக்கள் மொழி நடை எடுத்துக்கொண்ட ஆழமான கதைக்களம் இதுவெல்லாம் ஒரு ஆண் எழுத்தாளர்களின் அனுபவத்துக்கு ஈடாக இருப்பது குறிப்பிடத்தக்கது.